யார் வேணும்? ஒண்ணும் இல்ல தங்கச்சி, திருமலை இல்லமா? இல்லையே, காலையில இருந்தே வரல. நீங்க? அட என்ன விடுமா, தம்பிகிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, யாராவது ஒரு ஆள் அனுப்பிச்சு வர சொல்லுமா. ஏய் வாங்கடா. திருமலை வந்தா கடைக்கிட்டதான் வரும். ஏன் தங்கச்சி டென்ஷன் ஆகிற? உன்ன நான் இப்ப என்ன பண்ண? போய் திருமலை இருந்தா கூட்டு வாப்போ. ஏய் ஏதோ வாடை அடிக்குது, என்னன்னு போய் பாரு. தங்கச்சி ரெண்டு கிளாஸ் இருக்குமா? பாப்பா தான் பயப்படுதுல, போய் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துடா. போடா. மூணு பேர் அவுட். என்னங்க இது, ஒரு குடித்தனம்ன்ற வீட்டுல இப்படி அக்கம் பக்கத்துல வீடு எல்லாம் இருக்குல்ல, அதுவும் இல்லாம இந்த வீட்டு ஆம்பளை பேர் வெளியில போயிருக்காரு. பாருறா, திருமலை வந்துட்டா போயிட போறோம், போய் திருமலை இழுத்துட்டு வர சொல்லு. இல்ல நீ வீட்டுல போய் நல்லா சேவ் பண்ணு. கரெக்ட் சாப்பிடுறியா? வந்துட்டாரு. கையில திருமலைன்னு கேக்குறாங்க. புரியுதா? சொல்லு, இல்லன்னா பாடதான். ஏய் வாங்கடா. என்னடா ஆர்டிஸ்ட், நீ டியூட்டிக்கு போலியா? லீவ் போட்டு ஒரே கூத்தா? வண்டி வேற நடு ரோட்ல பார்க் பண்ணிக்குது. தெரியல. சரி திருமலை, ஆபீஸ்க்கு எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே. ஓவிய கூட எடுக்காம அவன் வந்தான்னா அவங்க வந்தாங்க போனாங்கன்னு சொன்ன அவ்வளவுதான். சாத்துக்குடிஸ்டுக்கு குடும்ப பிரச்சனை போல இது. தெரியல யார் வந்தா, யாரும் வரல. யாரு வந்தா கேக்குறல, யாரு வந்தா என்ன பண்ணானுங்க? யாரும் வரல திருமலை, யாரும் வரல, யாரும் வரல. சொல்ல மாட்டேன். அஞ்சு பேரு ஆட்டோல வந்து லட்சுமா கோட்ல தண்ணி வச்சாங்க. அது இல்லாம திருமலை எங்க நீ ஒருத்தான் முதல்ல கேட்டாங்க. ஆமா, அப்புறம் ஆட்டி சந்திச்சு பெரியத்துல நீ கை வச்சா பேஜா மறந்தாங்க. ஹலோ
யார் பண்ணி இவரு வந்துட்டே இருக்க? ஹலோ, யாரும் கேக்குறல்ல கேட்டா? அண்ணா, யார் பண்ணி கேட்டா? உங்க அப்பா எங்க? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட என்கிட்ட மட்டும் பேசு. எங்கடா வரா அவன் சொல்றா? நீ தான் அரசா? பாத்தியா, நீ யாருன்னு எனக்கு தெரியல, நான் யாருன்னு உனக்கு தெரியல. எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எவன் பொண்ணிய நாள் ஒப்புனா நீ என்னடா நடுவுல? நீ என்ன பூச்சியா? எவனுக்கும் எனக்கும் பிரச்சனை நடுவுல இவன், இவனுக்கும் எனக்கு நடுவுல நீ என்ன வர? என்ன விசுவாசமா? அப்படியே பிரச்சனை பண்ணு தோஞ்சின்னு என் கிட்ட மட்டும் போது அங்க வந்து தண்ணி அடிக்கிறது, இந்த ஏரியால குரல் கொடுக்கறது, இந்த பயாஸ்கோப்ல நிறைய காட்டு, நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டினு கீஞ்சிரும். அரசு, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி. இப்பவும் சொல்ற, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. பிரச்சனை வேண்டாம். மாறிப்போகும், தோல் நிறம் மாறிப்போகும், மாற்றங்கள் வந்து மீண்டும் மறுபடி மாறிப்போகும், ஆற்றிலே வெள்ளம் வந்தால் அடையாளம் மாறிப்போகும், பொற்றிய காதல் மட்டும் புயலிலும் மாறாதம்மா. கரெக்டா தான் சொன்னார் கவிஞர், லவ் பண்ணால இந்த பசங்க தீ மாதிரி ஆயிடுறானுங்க, தொட்டா வெடிப்பான் போல இருக்க. சொடக்குற கையை இப்ப தூக்கிடுவா. யாரு? நீ அவனை தூக்குற? பார்த்தல இந்த சுருளை கொஞ்சம் பார்த்துதான் சுத்தணும், இல்லன்னு சத பிஞ்சிடும். நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். அரசுக்கு சவாலா?